வணக்கம் குழந்தைகளே, இன்றைக்கி கதை கதையாம் காரணமாம் நிகழ்ச்சியில் கதை சொல்ல வந்திருக்கிறது நான் உங்கள் குயிலக்கா. இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய கதை பாம்பும் கிளியும் குரங்கும். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு மரத்துடைய பொந்தில் அம்மா கிளியும் அப்பா கிளியும் வாழ்ந்து வந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்த அவங்களுக்கு நாலு குழந்தை பிறக்க போகுது. அதாவது நாலு முட்டையை அவங்க இட்டு வச்சுருந்தாங்க. அந்த கூட்டுக்குள்ளே வச்சு அந்த முட்டையை பத்திரமாக பாதுகாத்து வந்தாங்க. மழைக்காலம் வரப்போது இன்னும் கொஞ்சம் நாட்டில் நமக்கு ஒரு குழந்தைகளை பிறக்க போகிறாங்க. அவங்க சந்தோஷமாக இருக்கணும். நம்ம இறைத்தேடும் போது அவங்கள பாதுகாப்பாக வச்சுட்டு போயிடணும் அப்படின்னு தாய் கிளியும் தந்தை கிளியும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இதை அந்த மரத்துக்கு கீழே இருந்த ஒரு பொத்தில் இருந்த ஒரு மோசமான ஒரு விஷப்பாம்பு இதை கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. முட்டையை பாதுகாக்கிறீங்களா? எப்படின்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சீறிக்கிட்டே இருந்துச்சு. இறை தேடுறதுக்காக அம்மா கிளியும் அப்பா கிளியும் பொந்தை விட்டு பறந்து போனாங்க. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்ட பாம்பு கீழிருந்து ஊர்ந்து வந்து உள்ளே இருக்க முட்டைகளை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. அருமையான முட்டைகள் சுவையாக இருந்துச்சு அப்படின்னு முட்டைகளை சாப்பிட்டுட்டு கீழே இறங்கி ஒன்றும் தெரியாமல் புத்துக்குள்ளே போய் உக்காந்துக்குச்சு. வீடு திரும்பின அம்மா கிளியும் அப்பா கிளியும் அப்படின்னு மாறி மாறி அம்மா கிளியும் அப்பா கிளியும் ஆறுதல் சொல்லிக்கிட்டாங்க. அந்த சமயத்துல அந்த வழியா பழங்களை சாப்பிட வந்த குரங்கு இவங்க அழுதுட்டு இருந்ததை பார்த்துட்டு, ஏன் இப்படி அழுகிறீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு கேட்க, இந்த பாம்புடைய தொல்லை தாங்க முடியல. எப்போ பார்த்தாலும் நாங்கள் போடுற முட்டைகளை எடுத்து எடுத்து சாப்பிட்றது. இதுக்கு ஒரு வழி பிறக்கவே பிறக்காதா? அப்படியா சங்கதி, இந்த பாம்புக்கு ஒரு முடிவை கட்டலாம். மரத்து மேலிருந்த தன்னுடைய நண்பன் காக்கத்தை குரங்கு அழைச்சிது. நண்பா, நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும். நீ போயிட்டு நம்ம ராணியோட நகையில் ஏதாவது ஒரு நகையை கொண்டு வந்துடு. கொண்டு வந்து அந்த புத்துக்குள்ளே போட்டுரு. அதுக்கப்புறம் நடக்கிறத நீ பார். சரி நண்பா, நீ சொன்னதை நான் செய்கிறேன் அப்படின்னு காக்கா பறந்து போய் ராணியோட நகையில் ஒரு நகையை கொண்டு வந்து புத்துக்குள்ளே போட்டுருச்சு. அந்த பாம்பும், என்னடா அது, நம்ம புத்துக்குள்ளே ஒரு நகை வந்திருக்கேன், ஆ இது போதும் நமக்கு அப்படின்னு அதை பற்றி யோசிக்காமல் ரொம்ப அசாதாரணமாக இருந்துச்சு. அந்த காக்கா பறந்து வந்ததை காவலாளிகள் பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு அந்த காக்கை வந்த வழியை பின்தொடர்ந்து பார்த்தா அந்த புத்துக்குள்ளே நகை போட்டதை குரங்கு சொல்லுச்சு. உடனே அங்கே இருந்த காவலாளிகள் ஈட்டி கொண்டு வந்து அந்த புட்டை இடித்து நகர்த்திட்டாங்க. உள்ள பாம்பு கழுத்தில் நகையோட உக்காந்துட்டு இருந்தது. என்ன தைரியம் உங்களுக்கு, என் புத்தை இடித்தது மட்டும் இல்லாமல் என் முன்னாடி நிற்கிறீங்களா? ஒரே நொடியில் உங்கள் எல்லாரையும் புத்து புத்துன்னு கத்தி உங்களை நான் என்ன செய்கிறேன் பாருங்கள் அப்படின்னு பாம்பை சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே காவலாளிகள் தங்கள் கையில் இருந்த ஈட்டியால் பாம்பை குத்தி கொண்டுட்டாங்க. பாம்பும் அந்த இடத்துல இறந்து போச்சு. நகை எடுத்துகிட்டு அரண்மனைக்கு போயிட்டாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த கிளிகள் காக்கா எல்லாருமே ரொம்ப நிம்மதியாக இருந்தாங்க. அடுத்தவங்களுக்கு தொல்லை கொடுக்கவே கூடாது, அதுவும் அவங்களுடைய உரிமையை பறிக்கிற அளவுக்கு நம்ம எந்த தவறுமே செய்யக்கூடாது அப்படிங்கிறதான இந்த கதையில் நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம். என்ன குழந்தைகளா, நாளைக்கு நான் வேறொரு கதையோட உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.